நம்பவே முடியல. வேற யார் சொல்லியிருந்தாலும் நான் இதை நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனா கனவுல வந்த முகம்னு ஆனந்தி சொல்றா. நிச்சயம் இதை நம்பிதான் ஆகணும். அதாம்மா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி கனவுல வந்தாங்களா ஆனந்தி? எத்தனை தடவை சொல்றது திரு? ஆமா 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 திரு. இவ வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா கனவுல வந்ததா சொல்லும் போதெல்லாம் வேற மாதிரிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி பேசுறீங்க. ஆமாப்பா, வேற எப்படி பேச முடியும்? இப்ப நேர்ல வந்திருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்ற? அதுக்கு அந்த தெய்வத்துக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த. நாம ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கோம், அதுக்கு அந்த தெய்வமே துணை நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆனந்தி, கரெக்டா சொன்ன. இவன் அப்பாவோட அத்தனை அக்கிரமத்துக்கும் தெய்வம் முடிவு கட்ட பாக்குது. எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி நீங்க போட்ட சபதத்தை முடிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? இங்கிருந்து ஆரம்பிங்கப்பான்னு தெய்வம் காட்டிருக்கு. இதுக்கு பின்னால ஏதோ ஒன்னு இருக்கு. அந்த அம்மா பாக்குறதுக்கு பைத்தியம் மாதிரியே இருந்தாங்க. கனவுல வந்த மாதிரியே தான் இருந்தாங்க அத்த. ஆனா அவங்க கண்ணை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியல. என்னை காப்பாத்த மாட்டியான்னு கெஞ்சுற மாதிரி ஒரு பார்வை. அதனாலதான் அந்த அடையாளங்க கிட்ட நான் போராடினேன். கரெக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா பைத்தியம் இல்ல, நிச்சயமா அந்த அம்மாவை யாரோ கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம்? ஆமா அத்த, எனக்கும் அப்படிதான் தோணிட்டு இருந்தது. எல்லாம் சரி. அந்த அம்மாவை யார் கடத்தி வச்சிருக்க முடியும்? வேற யாரு? உங்க அப்பாவும் துரை அண்ணனும் தான். கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்க முடியும். என்னமா சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? யோசிச்சு பாரு திரு. வேற யாருக்கு அவசியம் இருக்கு? அத்தை சொல்றதுதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, முதல்ல துரங்கல் எப்படி நோலானாரு? உங்க அப்பா செஞ்ச எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் துரை அண்ணனுக்கும் சம்பந்தம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ரெண்டு விஷயம் உறுதி. ஒன்னு, உங்க அப்பாவோட முதலாளி தான் துரை அண்ணனுக்கும் முதலாளி. அது மட்டும் இல்ல, கல்யாணி அணியோட அக்கா தான் நீங்க பாத்தீங்களே லீலாவதி, அவங்க. நிச்சயம் இதுக்கு காரணம் கொள்ளையடிச்ச பணம் தாங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. நினைக்கவே பயமா இருக்கு அத்த. எல்லாம் என்னுடைய கணிப்பு தான். இதுக்கு எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. நீ கேட்டியே லாஜிக், இதுதான் அந்த லாஜிக். சரிமா, அந்த குடும்பத்தையே கொண்டு சொத்த பறிச்சாங்க நீங்க சொல்றீங்க, அப்ப இவங்களை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? எதுக்காக மறைச்சு வைக்கணும்? அதுவும் நம்ம மனநோயாளி மாதிரி வேற இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எதுவும் எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நிச்சயம் அவங்க ரெண்டு பேரோ இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தரோ தான் இத பண்றாங்க. மறுபடியும் சொல்றேன், அப்படி இல்லைன்னா இத செய்ய வேண்டிய அவசியம் வேற யாருக்கு இருக்கு? நீயே சொல்லு. அப்படின்னா முதல்ல அந்த லீலாவதி அம்மா எங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே அண்ணா நகர் வீட்டை நான் தானே கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இவங்க எங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுவும் சரிதாமா, ஆனா ஏதாவது சின்ன வழி இருக்கும். எப்படியாவது அந்த அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச முடியும் எனக்கு தோணுதுமா. அக்கா, என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அக்கா அக்கா, கங்கிராட்ஸ் அக்கா. எங்களுக்கு எல்லாம் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? இவங்க எனக்கு அக்கானா, நீங்க எனக்கு மாமாதா. அதேனா எங்களுக்கு எல்லாம் தெரியாமலே எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறது? எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு உங்க அக்கா உங்ககிட்ட சொல்லலையா? கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு தெரியாத நிலைமையில அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்? அதான் கல்யாணம் தான் எப்படி எப்படியோ நடந்து போச்சு. கண்மணி எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னுமா நீ போய் புது பொண்ணு மாப்பிள்ளைய பாக்கலன்னு சத்தம் போட்டா. அதான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். அம்மா, எதுக்குமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன ஆனந்தி நீ இப்படி சொல்லிட்ட? நீயும் நான் பெத்த பொண்ணு மாதிரிதான். அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு நான் தான் எல்லாம் பண்ணிருக்கணும். வாழ்க்கையில எது எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ நடந்தே ஆகணும். இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல எதுக்கு மாதலாம்? அட, நீ போட்ட சவாலு அதுல நீ ஜெயிக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பா. தாம்பத்தியத்துல இருக்கிற சம்பிரதாயத்தை எல்லாம் இதுக்காக மீறணுங்கிற அவசியமே இல்ல. இல்லத்த, எனக்கு என்னமோ. நீ பேசக்கூடாது. கல்யாணங்கிறது என்ன? குடும்பம், குழந்தை, குட்டின்னு அடுத்தடுத்து முன்னேறதுதான். அதை ஒத்தி போடக்கூடாது. சரளா சொல்றத கேளுங்க. சரளா, நீங்க சொல்றதுதான் சரி. எல்லாத்துக்கும் பொறுப்பா பொண்ணோட அம்மாவா நின்னு நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். சரிங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். திரும்பமா, பூ வச்சு விடுறேன். வெயில் கூட அதிகமா இல்ல, காலையிலே தண்ணி வச்சுட்டு போயிருந்தேன், அதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிட்டீங்களா என்ன? அதான் தண்ணி இருக்கே, அப்புறம் எதுக்காக என்ன மறுபடியும் தண்ணி எடுத்துட்டு வர சொல்? அது இந்த பட்ட பகல்ல தான் வரணுமா?
ஏகப்பட்ட வேலை இருக்குது சார். என்ன நம்பி இந்த வீட்ல நாலு வயிறு இருக்கு, அது தெரியும்ல. ஆனா இந்த ஹல்க் முழுக்க முழுக்க உன்ன மட்டும் தானே நம்பி இருக்கான். சரி, உன்னை நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்மணி. எப்படி எல்லா வருத்தத்தையும் உன்னால சிரிச்ச முகத்தோட ஏத்துக்க முடியுது? தெரியல, ஆண்டவன் இந்த மூஞ்சிய படைக்கிறப்பவே நல்ல பசியா எடுத்து மூஞ்சில சிரிப்ப ஒட்ட வச்சுட்டான். உன்னை நினைக்க ஆச்சரியமா இருக்கு கண்மணி. வீட்டுல உன்னை யாருமே நம்பல, அம்மா உன்னை கரிச்சு கூட்டிட்டு இருந்தாங்க, நான் உன்னை தப்பா பேசிட்டு இருந்தேன், தம்பி உனக்கு எதிராக சதி திட்டம் பண்ணிட்டு இருந்தான், ஆனா எல்லாத்தையுமே சிகிச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது மட்டுமே பண்றதுக்கு உன்னால எப்படி முடிஞ்சது? ஏன்னா இத உங்க வீடு நான் நினைக்கவே இல்ல, நம்ம வீடு நினைச்சேன். அடிச்சாலும் திட்டினாலும் ஒதுக்கி வச்சாலும் இது ஏன் குடும்பம் இல்லையா? இத விட்டுட்டு நானும் கிடையாது, என்னை விட இந்த இடத்துக்கு பொருத்தமான ஆளு யாரும் கிடையாது. அதான் கோபி எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, உனக்கும் தான் துரோகம் பண்ணான். ஏன் அம்மா உன்னை காலத்துக்கும் வெறுக்கிற மாதிரி செஞ்சான், ஆனா அவனுக்கு நீ நல்ல வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்த. உன் மனசு யாருக்கும் வரும்? யாருக்கும் வர வேண்டாம், அவங்க அவங்க நல்லபடியா வாழ்ந்தாலே அது போதும். சத்தியமா சொல்றேன் கண்மணி, நீ என் பொண்டாட்டியா வர நான் கோடி கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். பதிலுக்கு புகழ்ச்சியா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க எனக்கு புருஷனா வர்றதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு தான் எப்பவும் நினைச்சுக்குவேன். அப்போ இனிமே என்ன வெறுக்க மாட்டீங்கல்ல? நான் என்ன முட்டால உன வெறுக்கிறதுக்கு? நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணா நீ என்னை வெறுத்துற கூடாது. என்ன பேச்சு இது? செத்தாலும் பொழிச்சாலும் எனக்கு இந்த ஹல்க விட்டா வேற கதியே இல்ல. தப்போ சரியோ உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். புரிஞ்சுதா ஹால்க்கு? புரிஞ்சிடுச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. என்ன இதெல்லாம் பட்ட பகல்ல இப்படி விடுங்க. ஐயோ அத்த, என்னோட செல்ல குட்டி. நிறைய வேலை இருக்கு, சமைக்கணும், துவைக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும், துணியை காய போடணும். நைட்டு வரைக்கும் தானே இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் ஒரு 6-7 மணி நேரம் பொறுத்துக்க முடியாதா? வேற வழி கண்மணி, ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட ப்ளீஸ். ஒரு நிமிஷம் கீழே வாங்களேன். தோ வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம், எல்லாமே அப்படியே மாறி போச்சு. அத்த என்ன புது பொண்ணு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம், பேசாம பகல்ல 2 மணி நேரமாவது தூங்கி எந்திரி, அப்பதான் நைட்டு லேட் ஆனாலும் தூக்கம் வராம இருக்கும். ஐயோ என்னமா கூச்சம் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமா கூச்சம், நான் தானே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும். உனக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி எப்படி அனுப்புறேன்னு பாரு. ஐயோ போங்கம்மா. ஆனந்தி, அத்த திரு எப்பமா வருவான்? காய்கறி வாங்க அப்பா கூட கடைக்கு போயிருக்காரு, எப்படியும் லேட் ஆகும். கூட முத்தவும் போயிருக்கான். புது மாப்பிள்ளைய எதுக்கு இப்படி அலைய விடணும்? சொன்னா கேக்குறாரு அவங்க அப்பா. தோ அக்கா கிட்ட குடுக்கறேன். ஆனந்தி அக்கா. ஆ, அக்கா உங்க கிட்ட ஏதோ பேசணுமா? ஏன் என் போனுக்கு கால் பண்ண மாட்டாளா? சொல்லடி. உன் போனுக்கு தான் கால் பண்ண, நீ எடுக்கலன்னு உடனே மலருக்கு போன் பண்ண. அப்படியா? சாரிடி, சார்ஜில போட்டிருந்தேன், சத்தம் கேட்கல. நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதை எதுவுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமாண்டி, எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீயா டைம் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் கனவுல அடிக்கடி ஒரு அம்மா வந்தாங்கன்னு சொன்னல, அந்த அம்மா தான் திரு வீட்டோட ஒரிஜினல் ஓனர் அம்மா. அவங்கள நான் நேர்ல பார்த்தேன். சொன்னாங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி சொன்னாங்க. நம்பறதுக்கு கஷ்டமா தான் இருந்தது. அடேங்க அப்பா, பெரிய சமூக பணி தலகம்தான் போல. ஆல பாரு, அதெல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும், அதுதான் முக்கியம். உங்க அம்மா கிட்ட நீதான் சொல்லி அனுப்பிவிட்டியா? அவங்க பேசுறது எதையும் என்னால தாங்க முடியல. சில நேரம் என்னால கூட தான் தாங்க முடியாது, அதுக்கு என்ன பண்றது? எல்லாத்தையும் நடத்தி வைக்க ஆள் வேண்டாமா? ஒவ்வொன்னுத்துக்கும் நானே வந்துட்டு இருக்க முடியுமா? இந்த மகாராணிக்கு மகாராஜா வெளியில போக கூடாதுன்னு உத்தரவு போட்டாரோ?
இல்ல இல்ல மகாராஜா இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்திடணும்னா ரொமான்டிக்கா சொல்லிட்டு போயிருக்காரு. இதப்போ அதே நேரம் சுமதி கோபியோட வாழ்க்கை சரியாகிற வரைக்கும் நாங்க சேர வேணான் தான் இருந்தோம். இப்பதான் அவங்க வாழ்க்கையை கூட சரி பண்ணியாச்சு. அந்த சந்தோஷத்துலதான் ஹால்கே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு. அங்க உன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கிட்டு தான் நீ உங்க அம்மாவை இங்க அனுப்பி விட்டியா? அப்படிதான். ஒத்துமைய பாத்தியா, கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல நடக்குதுல்ல. ஏய், எனக்கு ஒரு கால் வருது, நான் அப்புறமா பேசட்டுமா? சரி சரி, அப்புறம் பேசலாம். ஹலோ. என்ன சந்தோஷமா கனவுல மறந்துட்டு இருக்கியோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிர் தோழி கண்மணி இருக்கால, அவ வாழ்க்கை நாசமா போக போகுது. அத பத்தி தான் பேச போறேன். என்னது கண்மணி வாழ்க்கையா? நீங்க யாரு? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? எத்தனை தடவை பேசியிருப்ப, என் குரலே மறந்து போச்சா? என் வீட்டு வேலை செஞ்சவள நான் யாருன்னு இன்னமுமா தெரியல. ஆதாரத்தோட அவ சொன்ன போய் என்கிட்ட மாட்டி இருக்கு. என்ன இப்போ உடனடியா அந்த செழியனுக்கு இந்த ஆதாரத்தை அனுப்பிவிடவா? ஐயோ, ஆதாரமா? என்ன ஆதாரம்? அப்படிலாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் நாங்க அழிச்சிட்டோம். அழிச்சிட்டா? இந்த கலிவரதனால அதை எடுக்க முடியாதா? எடுத்துட்டேன், கையிலேயே வச்சிருக்கேன். நீ உடனடியா புறப்பட்டு வர. அதுலயும் முக்கியமா நான் தான் உன்கிட்ட போன்ல பேசின, நான் தான் உன்னை வர சொன்னான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே ரகசியமா புறப்பட்டு வரணும், புரிஞ்சுதா? என்ன என்ன ஆதாரம்னு சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு அவசரப்படுற? அதை அனுப்புனா உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நாசமா போயிடும். அப்படி ஒரு ஆதாரம் அது உனக்கு வேணுமா வேண்டாமா? எதுக்காக எங்களை இப்படி சித்திரவதை பண்றீங்க? அது எப்படி சும்மா விட்டுடுவேன்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்ணல. யார்கிட்டயும் சொல்லாம நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வரணும். இனிமே உங்க யாரையும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க நான் விடவே மாட்டேன். என்ன புறப்பட்டு வரியா இல்லையா? எனக்கு இப்போ வேலை இருக்கு. அப்படியா? அப்போ உடனடியா அந்த ஆதாரத்தை செழியனுக்கு அனுப்பிட வேண்டியதுதான். வேணா வேணா, ப்ளீஸ் வேண்டாம். நீதான் முடிவு பண்ணணும். நேர்ல வந்து பேரம் பேச வரப்போறியா, இல்ல உன் ஃப்ரெண்டு வாழ்க்கையை இழந்து நடு ரோட்ல நிக்கிறத வேடிக்கை பார்க்க வரப்போறியா? நான் வரேன் வரேன். அதுக்கு முன்னாடி எதையும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். குட், இப்படிதான் இருக்கணும். சரி, டிஃபன் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போலாமா? டைம் ஆச்சு, வா. என்னடா தங்கம், ஸ்கூலுக்கு போற மூடே இல்லாம இருக்க? சரி வா, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம், வா. எனக்கு வேண்டாம். ஏன் எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். என்னாச்சு உனக்கு? டிஃபன் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போனா மிஸ் பாடம் நடத்தும் போது உனக்கு ஒண்ணுமே புரியாது. வா, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம். எனக்கு பசி எல்லாம் இல்ல, மம்மி ஞாபகம் தான் வருது.